விவசாயியா இருந்த ஒரு ஆளை பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார் கர்த்தர். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? விவசாயி, வீட்டில் ஏர் வச்சு உழுதுட்டு இருந்த ஒரு ஆளு, அவரை கர்த்தர் திடீர்னு அழைத்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தேசத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றி விட்டார். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19-21 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்பாருங்க. அந்த நாட்களிலே எலியா என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறது முதற்கொண்டு சொல்ல முடியாத பெரிய பெரிய அற்புதங்களை செய்த மனுஷன். அவனுடைய இடத்துல, அவனுடைய ஸ்தானத்துல அவனை விட 2 மடங்கு அற்புதங்களை செய்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். அந்த இடம்தான் வேதத்தில் இங்கே சொல்லப்படுது. விவசாயியாக இருந்தவரை கர்த்தர் எப்படி தீர்க்கதரிசியாய் மாற்றினா பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:19, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத எலியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போறார். என் ஸ்தானத்துக்கு கர்த்தர் வேறொருவனை எழுப்ப சொல்லி இருக்கிறார். அப்படியே அவன் புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். ஒரு பெரிய வயல் நிலம், அதுல ஏர் பூட்டி 12 ஜோடி மாடுகளை பூட்டி 12 ஏர்களை கட்டி ஒரு ஆள் உழுதுகிட்டு இருக்கிறான். எலிசாவை கண்டான், அவன் 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இவர் ஒண்ணுமே சொல்லல, திடீர்னு போனார், அப்படியே போனாரு. தன் மேல ஒரு சால்வை ஒன்று போட்டிருப்பாரு, அந்த சால்வை எடுத்து அவன் மேலே போட்டான். வேற ஒண்ணுமே சொல்லல, வா உன்னை கர்த்தருடைய மாத்த போறாரு, அழைக்க போறாரு அப்படின்னு சால்வையை போட்ட உடனே பாருங்க என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பாருங்க. நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? திடீர்னு இப்படி வரும்போது ஒருவர் வந்து உங்க மேல ஒரு சால்வையை போட்டார், ரொம்ப நன்றியான்னு வாங்கி மடிச்சு பையில வச்சுட்டு போயிருவோம் நாம. பாருங்கள் வேற என்ன செய்தாராம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, எலியாவின் அவர் கூப்பிடவே இல்லை, என் பின்னால வான்னு சொல்லலை, உன்னை கர்த்தர் இந்த இடத்துல அபிஷேகம் பண்ண போறார், உன்னை என்னுடைய ஸ்தானத்துல தீர்க்கதரிசியாய் வைக்க போகிறார், எதுவுமே சொல்லலை. சால்வையை போட்டு அவர் பாட்டுக்கு நடந்துட்டார். ஆனால் அவன் தன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பிறகு உமை பின்தொடருவேன். அவர் போட்டவனே கண்டுபிடிச்சிட்டார். அதுதான் இந்த சால்வையில் இருந்த மகத்துவம். அது ஒரு அபிஷேகம், அது வந்த உடனே காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டது. ஒரு சாதாரண ஏழை விவசாயி தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சாமானியமான விஷயம் அல்ல. அந்த அபிஷேகம் அவனுடைய கண்களை திறந்தது. கர்த்தர் என்னை அழைக்கிறார் என்பதை உடனே அவர் புரிந்து கொண்டார். அவர் சொல்றார், என்னை நீங்க கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் உமை பின்தொடருவேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். போ, உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அவங்கள பார்த்து விடை பெற்று கொண்டு வா, நான் உனக்கு செஞ்சனே இந்த சால்வையை போட்டனே, அதை மாத்திர மனசுல வச்சுக்க, அங்க போய் அவங்க அழுதான் இவன் அழுதான் பார்த்துட்டு உட்கார்ந்துராத என்பது அதனுடைய பொருள். உடனே அவர் அங்கிருந்து புறப்பட்டு போய் எலிசாவோட தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போய் அவர் சில காரியங்களை செய்து மறுபடியும் திரும்பி கடந்து வந்தார். எலியா எலிசாவிடம் அழைப்பை பற்றி கூறாவிட்டாலும் அவன் அதை அறிந்து கொண்டான். அதுதான் நமக்குள்ள நடக்கிற ஒரு அற்புதம். சொல்லவே இல்லை பாருங்க, ஒரு சால்வையை போட்டோன்னே புரிந்து கொண்டார். அப்ப தேவ ஆவியினுடைய சித்தத்தை உடனே புரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண இடம் கொடுத்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்வீர்கள். 1 கொரிந்தியன் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுது, 10-இருந்து வாசி பார்ப்போம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அதுபோல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட காரியங்களை அறியும்படி
தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஆவியானவர் வந்த உடனே அறிவிக்கப்படாத அறிய முடியாத காரியங்களை வெளிப்பட பண்ணுகிறார். பாருங்க, ஒரு நிமிஷம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டார். இவர் முழு நேர ஊழியத்துக்கு தயாராயிட்டார். யாரும் ஆல்ட்ரு கால் பண்ணி கூப்பிடல. இவர் போய் முழு நேர ஊழியத்துக்கு வந்தால் எவ்வளவு லாபம் நஷ்டம் வரும்னு கேட்கல. யாரும் அவரை புஷ் பண்ணல. வயிற்றுல குழந்தை இருக்கும்போது மகனே உன்னை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லி அந்த தாய் சொல்லல. இது எதுவுமே நடக்கல. பாருங்கள், கர்த்தர் அழைத்தார், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு தெரியாது கர்த்தர் என்னை அழைக்கிறார், என்னை மாற்றப் போகிறார். அந்த ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம் இறங்கின உடனே அவர் அப்படியே தன்னை முழு நேர ஊழியத்திற்கு ஆயத்தமாக்கி கொண்டார்.